குழந்தை கண்டிப்பா கிடைக்குமா ஐயா அப்படின்னு இருவரும் ஆராதனம் போயிருக்கா. இந்த இருவரும் ஆராதனமும் அந்த அம்பாருடைய ஆண்டவன் ஐந்து விட்டு சாமியுடைய ஆலயத்துல அவ வடித்த கண்ணீரே அந்த படிய கழுவி இருக்குமா. என்ன செய்ய, குழந்தை வேணும்ல, ஏமா குழந்தை இல்லை குழந்தை இல்லை என்று கவலைப்படுத்தவும் நம்ம கேட்கமே. அந்த குழந்தை இல்லாத ஒரு கவலை அவளுக்கு பிள்ளை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் அண்ணா என் ஆண்டவா என் ஐந்து வீட்டு சுவாமியே நமக்கு ஹெட்டியாபத்து நகரிலே செல்வ குழந்தை பிறப்பானா என்கிறார். அப்படியே கோயில் பூசாரி இருபத்தோராவது ஆரந்தத்துல அவருடைய தீர்த்தம் ரெடியில் கொண்டு கொடுக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? நீ வடித்த கண்ணீர் எனக்கு மனம் பொறுக்க முடியலை சிவராத்தா, உனக்கு நான் குழந்தை பாக்கியம் தந்தால் நீ எனக்கு என்ன தருவே? கோபுரம் கட்டி கொடிமரம் கட்டி நீ ஆழ்ந்துகிட்டு இருக்கிய, பிள்ளை இல்லேன்னு என் வாசல்ல நீ அழுதுகிட்டு நிக்கிய, அம்மா மடியேந்து விச்ச கேக்கிய, உனக்கு நான் மதுரை வரும் தந்தேனானால் மணிமண்டபம் கட்டி தருவியா? மணி மண்டபம் ஐயா, எனக்கு மட்டும் நீங்கள் குழந்தை செல்வத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹட்டியாபத்தை ஆண்டவன் ஐந்து வீட்டு சுவாமியுடைய ஆலயத்திற்கு நான் மணி மண்டபம் கட்டி வைக்கிறேன். ஐயா மண்டலத்தையே ஆழ்வான், அவன் உனக்கு அரசனாக ஆண் குழந்தையாக பிறந்து உன்னுடைய நாடு நகரம் இங்கு உலகம் என்றும் பேர் வாங்குவாமா? தீர்த்தம் கொடுத்தார், திடீரி கொடுத்தார், அவரது இருப்பிரம்பால் கை கொடுத்து கணவன் மனைவி இருவேர்களும் வாங்கிக் கொண்டு செட்டியாபத்து கோயில்ல இன்னொரு அதிசயம் உண்டு. எல்லாருக்கும் தெரிந்த கதை, செட்டியாபத்து ஐந்து வீட்டு சாமியுடைய ஆலயத்துல, அதாவது ஒரு மன்னன் ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக கணவன் குடும்பத்தோட வந்து எளிய குலத்தில் பிறந்தவன், அவர் என்ன செஞ்சிருக்காங்க வந்து சாரம் பொங்கி கடாயிலாம் அறுத்து சோறு பொங்கியிருக்காங்க, அன்னதானம் கொடுக்க இருக்காங்க, அவங்க சாரங்கறி எல்லாம் வச்சு எல்லாம் படப்பெல்லாம் போட்டிருக்காங்க. ஒருவருமே வந்து அவங்க சாதியில கீழ்ச்சாதுன்னு சொல்லி யாருமே சாப்பிட வரலையாம். அப்ப அவர் வந்து செட்டியாபத்து ஐந்து வீட்டு சாமிட்டு போய், ஐயா என் கஷ்டப்பட்டு ஏன்னா நீங்க செஞ்சு நிறைவேற்றி எனக்கு கொடுத்தீங்க, ஆனா நான் வந்து உங்களை படப்பு போட்டு நான் வணங்கணும்னு வந்தேன்,
ஆனா நம்ம படப்பு போட்டது யாருமே மக்கள் சாப்பிட வரலையா ஐயா அப்படின்னு கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரொம்ப அழுதாங்க ஐந்து வீட்டு சாமி சொன்னாரா கவலைப்படாதப்பா நான் சொன்னபடி செய்யி வா என் முன்னால குழிய வெட்டுனாராம் குழிய தோண்டி ஓலை பாய் இருக்கலையா பாய் அதை விரியினாராம் விரிச்சு அதுக்கு மேல ஒரு வேஷ்டியை விரிச்சு இந்த சாப்பாட்டையும் தட்டு இந்த குழம்பையும் அதுல ஊத்து மேல ஓலப்பாயும் துணியும் போட்டு மூடிட்டு நிப்போம் நிப்போம் அடுத்த வருஷம் இதே நாள் நீ திறந்து பாரு உன் சாப்பாட்ட வாங்கலாம் நான் பாக்க போயிட்டு வாப்பான்ட்டாராம் அப்படின்னு சந்தோஷமா போயிட்டு வாங்கிட்டாங்களா என்ன போயிட்டாங்களாம் அடுத்த வருஷம் அதே டயம் அதே நாள் அந்த பூஜை நடந்துச்சா அந்த சாப்பாட்டை எடுக்கிறதுக்காக அந்த மண்ணெல்லாம் தள்ளிட்டு துணி எடுக்காங்களா அந்த பாய் எடுத்தோன்னு சோறு அப்படின்னு ஆவி வருதான் எனக்கு உனக்குன்னு கட்டக்காரம் போய் இலை போட்டு உட்கார்ந்துருக்கான மதாலாம் அத பாக்கணும்னு போயிருக்காங்க அந்த சாப்பாடு அவ்வளவு ருசியா அது ரொம்ப அதிசயம்னு சொல்லுவாங்க எங்க செட்டி ஆபத்து ஐந்து வீட்டு சாமி கோயில் நடந்துதான் ஆமா ஒரு உலகம் எல்லாம் சொல்றது நம்மளும் சொல்லிக்கிட்டு வரோம் நடந்து எவ்வளவு நாள் இருக்கும் நம்ம பிறந்தமோ பிறக்கலையோ எவ்வளவு காலம் ஆச்சோ நீ என்ன தாளக்காரன ஈயப்பானம் தூக்கிட்டு போனாங்க அவன் ஈயப்பானம் தூக்கும் போது நீ எங்க நின்னு பார்த்த அவன் அப்பா தூக்கும் போது நீ எங்க நின்ன அப்ப நீ சாப்பிட்டு போயிடலாம் நீ உன் வீட்டுக்காரியோ அப்பேற்பட்ட அதிசயமான அந்த கோயிலுடைய வளர்ப்பு அப்படியா சரி நீ இவ்வளவு நாடு இவ்வளவு நகரம் இவ்வளவு உலகம் பூரா நீ வில்லடிக்கிய செட்டியா பத்தி எங்க இருக்கு ஏன் தெரியாதுங்க எத்தனை தடவை அந்த வழிய போற வார ஒரு நாலு மணிக்கு முன்னால போனா தெரியும் குலசேகர பட்டினத்துக்கு போற வழியில இருக்கு குலசக்கி போற வழியில நான் அந்த ஐயாவை கும்பிடணும்னுதான் பாக்க நேரம் கிடைக்க மாட்டேங்க நம்மளே ஊர் ஊரா போய் கோயில் சாமியை கும்பிடுதோமே அவரையும் ஒரு நாளைக்கு கும்பிடணும் யாராவது வில்லு வச்சு கூப்பிட்டாங்கன்னா பேர வேண்டிதான் அங்க போய் சாமி கும்பிடணும் அப்படியா பாவம் செஞ்சிருக்கியோ அறிஞனை காத்த ஐயனுடைய கிருபையாலும் கெட்டியாபத்துமான நகரிலை ஐம்பது வீட்டு சாமியுடைய அருளினாரோ ஐயா அண்டவேணும் வேறுவையார அழகோடைய மங்கையாவல் ஐயனோட கருவையார அழகான மங்கையாவல் எங்கள் எங்கையாகி எங்கே எங்கையாகி
யாரு? நமது மாவடி நகரிலே அமர்ந்து கொண்டிருக்கிறானே என் சேர்மன் ஐயா அருணாசல ஈஸ்வரன். என் அருணாசல ஈஸ்வரன் சேர்மன் அருணாசல சுவாமி பக்தர்கள் யாரு யாரல்ல? சேர்மன் அருணாசல சுவாமி பக்தர்கள் விஜயகுமார், விஜய விஜயகுமார். ஆமா, அவர்களை விஜய் என்று சொன்னால்தான் எல்லோருக்கும் தெரியும். எனக்கு ரொம்ப நாளா பேர் விஜயின்னு தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் விஜயகுமார் என்று எனக்கு தெரியும். விஜயின் தான் என்று சொல்லியிருக்காங்க. ஆமா, நம்ம சாமி கொண்டாடி எங்க ஐயா சேர்மன் அருணாசல சுவாமி சொன்னா சொன்னபடி நடக்கும்ல, வாக்கு மட்டும் தவறவே தவறாதுல்ல. ஆமா, எப்ப சொன்னாலும் மகளே மகளே என்று அழைக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்கள் அந்த அருணாசல சுவாமி என் சேர்மன் ஐயா எப்படி அழைப்பாரோ மக்களை, மகளே 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 என்று அழைப்பருவோர் அழைப்பார்களாம். அப்பேற்பட்டு நம்ம சாமி கொண்டாடி விஜயகுமார் சாமி அவர்கள். ஆமா, ஆமா, அதுக்கு அடுத்தால ராபட்டு மாவடி, பேர் வந்து ராபட் மாவடி. முத்துப்பாண்டி வள்ளியூர், முத்துப்பாண்டி வள்ளியூர். குமார் விஸ்வா வடகரை, வடகரை. பசுபதி மாவடி, மாவடி. ராபின் மாவடி. சேர்மலிங்கம் பாம்பே, பாம்பே. மட்டும் சேர்மன் அருணாசலா சுவாமி பக்தர்கள் விமல் நாகர்கோவில். ரூபாய் 1000 ரூபாய், 1,000,000,000, 1,000,000,000,000 கோடியாக பரிசு கொடுத்திருக்காங்க. ஆமா, விஜயகுமார் சுவாமி அவர்கள் ராபர்ட் மாவடி, புத்துப்பாண்டி வள்ளியூர், குமார் விஸ்வா வடகரை, பசுபதி மாவடி, ராபின் மாவடி, சேர்மலிங்கம் பாம்பே, மற்றும் சேர்மன் அருணாசுலா சுவாமி பக்தர்கள் விமல் நாகர்கோவில். 1,000 ரூபாயை 1,000,000,000, 1,000,000,000,000 லட்ச லட்சம் கோடியாக நமக்கு அன்போடு பண்போடு பாசத்தோடு பரிசளித்திருக்காங்க. ஐயா என் சேர்மன் ஐயா அருணாசல சுவாமி, உன்னுடைய கிருபையால இங்கு வாழ்கின்ற அருணாசல சுவாமி பக்தர்கள் அனைவர்களும் அவருடைய குடும்பங்களும் கொடிகொடி வழிபடி வம்சங்களும் சென்ற இடங்களும் செய்யக்கூடிய தொழிலும் அருணாசல சேர்மன் ஐயா உன்னுடைய கிருபையாலே நீடோடி கால வாழ்க 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 என்று வாழ்த்திக் கொண்டு அந்த ஆண்டவனுடைய 5 வீட்டு சுவாமியுடைய கிருபையாலே அழகான மங்கையான சிவநாத்தாளம்மாள் வேறு உருப்படி மாநகரத்தில் ராமசாமி நாடாருடைய மனைவி அன்றே மதுரை பொடி மறந்தாளே அகர்ப்பமான ஓடவேறு மாதத்தை
வருகிறாள். அந்த அருஞ்சுனை காத்தையும் என் ஐந்து வீட்டு சுவாமியுடைய கிருபையாலே, அதாவது அழகுடைய இந்த உமைகள் சொல்லக்கூடிய மேல புதுப்படி மாநகரத்தில் ராமசாமி நாடாருடைய மனைவி அந்த சிவநாத்தாள் பெண்ணாளுக்கு எப்பொழுது குழந்தை பிறக்கிறது என்ற அழகுடைய சிவநாத்தாளுக்கு எய்யதோடு விடியா வயர் வழிந்து தோகையான மங்கையிற்கு அக்டோபர் மாதத்தில இரண்டான அல்ல தைரியில புரட்டாகி மாதத்தில புண்ணியவான் உயிரதூதார் சுவாமி பிறந்த நாள் நவராத்திரிக்கு முந்திய நாள், நவராத்திரிக்கு முந்திய நாள் மகா அம்மாவாசை நிறைந்த அம்மாவாசை. ஏ அப்பா, நிறைந்த அம்மாவாசையில தான் பிறந்திருக்காரு. ஆமா, ஆண் குழந்தையாக பிறந்தது. உடனே தந்தை வழியல்லவா ஆண்டவனாகிய அந்த அழகுடைய ராமசாமி நாடார் ஏற்கனவே வந்து அவருக்கு எவ்வளவு காலத்திற்கு பிறகு குழந்தை பிறந்திருக்கிறது. அதற்கு ஆண் குழந்தை சுவாமி சொன்னபடி பிள்ளை பிறந்து விட்டர் என்று சீரி வெற்றிலை எல்லாமே சுலபு செய்தார். ஏ அப்பா, பக்கத்தில் உள்ள கிராம மக்களை எல்லாம் வரவழைத்து மேல புறப்படி மாநகரத்தில் ராமசாமி நாடாரும் யுவனாத்தாள் விண்ணாடும் இருபத்தி இரண்டாம் நாளையில என்னையா பெயர் கொடுக்கிறார்கள். அதாவது தந்தை வழி பாட்டனாரின் பெயருமாகிய இந்த ஆண்டவனுடைய அருணாசலம் என்ற பெயரை அந்த அழகான ஆண் பிள்ளைக்கு எப்படி வைத்தார்கள்? ஐயா பிறந்ததோரு ஆண் மகனோ ஆனல்ல மகனுக்கு தான் தந்தை வாழி தோன்றியதோ பாட்டார் பையராக அருணாச்சாரம் என்று சொல்ல அருணாச்சாரம் என்று சொல்ல அருணாகலை ஈசன் என்று
தன்னுடைய அருமை மகனையான அருணாச்சலத்தை எப்படி வளர்ந்து வருகிறாள் தாயான சிவநாத்தாள். அதாவது யானை வரும் முன்னே மணி யோசை வரும் முன்னே பின்னேனா, யானை வருவரை பின்னால் அந்த ஓசை வருமா முன்னால். அதை போல அவர் பின்னாலே இந்த உலகத்தை எப்படி ஆழ்வாரோ அதை மாதிரி அவதரித்திருக்கிறார் அருணாசல ஈசன். தாயாருடைய வயத்தில் இருந்தார் அல்லவா, அவரை எப்படி தாராட்டினார். அருமை மகனான அருணாச்சல ஈசனை ஐயா ஆரிரிரோ என் ஐயா அருணாச்சல ஆரிரிரோ ஆரிரிரோ என் கண்ணீர் ஆரிரிரோ Yeah.
மேல் முருகும்
ராமசாமி நாடாரும் அந்த ஜீவனாத்தாள் வெண்குடியாடு பிள்ளை இல்லை 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 என்று அழுது உரம்பியதற்கு அருணாசல ஈசன் ஆன்மகனாக தலப்பிள்ளையாக பிறந்தான். அதற்கு பிறகு வீட்டிலே மலர் செல்வம் பெருகியது, பல மதலை மதலை செல்வங்கள், அதாவது பொருள் வளங்கள். ராமசாமி நாடார் பிள்ளை இல்லாம இருந்தார் இல்லையா, ஆனா அருணாசல சுவாமிக்கு பிறகு அடுத்து சொர்ணம்மாள் ராமலட்சுமி என்று இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தன. அருணாசல ஈசனுக்கு அப்புறம்தான் அவ சொர்ணம்மாள் ராமலட்சுமி. ஆமா, இரண்டு பெண் குழந்தைக்கு பிறகு நான்காவது பிறந்தவர் கருத்தப்பாண்டி. ஆமா, நான்காவது ஒரு ஆம்பளை பையன் பிறந்தான். முதல் அருணாசல ஈசன், இரண்டாவது சொர்ணம்மாள், மூன்றாவது ராமலட்சுமி, நாலாவது ஆம்பளை பிள்ளை கருத்தப்பாண்டி என்று வேற நாமத்தை கொடுத்து எப்படி வளர்த்து வருகிறார்கள்.